நமஸ்காரம், என் பேர் ஐயப்பன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் இந்த ரேலி வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த பிறவி கடையில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்னு தான் நினைப்பேன் நான். அதான் இந்த சத்குரு கூட ஒரு மாதமாக அந்த போகிற வாய்ப்பு, இது எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. எப்படி இது இந்த வாய்ப்புக்காக நான் வந்து ஒரு 2 மாதமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருந்தேன். நான் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த யாத்திரா இந்த தேவி யாத்திரா யாத்திராவுக்கு வரும்போது இது பண்ணும்போது அவர் அண்ணா சொன்னாங்க, ரமேஷ் அண்ணா சொன்னாங்க, இது மாதிரி ரமேஷ் அண்ணாவும் சொன்னாங்க, நம்மளுக்கு கிருஷ்ணண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் சென்னையில், அவரும் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தார், இது மாதிரி சத்குரு ரேலி ஃபார் வேர் போகிறாங்க, அது மாதிரி டிரைவர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது டிரைவர் தேவைப்படும் போது நானும் ஒரு ஆள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை, அது நம்மளாக எடுக்கிற முடிவு கிடையாது, அது வந்து அங்கே ஆசிரமத்துலேருந்து அவங்க யாராவது செலெக்ஷன் பண்ணுறாங்களோ அதை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப இது வந்து ஆசை, 1 நாள் 2 நாளில் 1 மாதமும் குருநாதர் கூட போகிறோம் அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப ஒரு இதோட எதிர்பார்ப்போடு இருந்தேன். எதிர்பார்ப்போடுன்னு அவர் அண்ணா சொல்லிட்டாரு, நீங்கள் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்ருங்க, நீங்கள் அப்படி இப்படிலாம் எதுவும் யோசனை பண்ணிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, உண்டி கண்டிப்பாக உங்களுக்கு சத்குரு கிரேஸ் இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நானும் அப்படியே இந்த யந்திரா முடிஞ்சு 1 மாதம் இந்த யந்திரா சேவை முடிஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்தபடியாக வந்தால் அடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் இந்த இது போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, என்னப்பா இப்போ தான் 1 மாதம் கழிச்சுன்னா இப்போ மறுபடியும் இன்னும் அடுத்த மாதம் 1 மாதம் ராலி ஃபர் ரிவருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் சொன்னேன், இல்லை இது கூப்பிடுவாங்க, அது சொல்லியிருக்காங்க, ஆனால் சரியாக தெரியல, கூப்பிடுவாங்களோ கூட மாட்டாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் இது அப்படி வெளிப்படையாக அப்படி சொன்னாலும் இருந்தாலும் மனசுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்குமான்னு இதுதான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் இப்படியே போயிட்டு, அப்புறம் 1ஆம் தேதி ஒன்றாந்தேதி அன்னைக்கு கூட நைட்டு ஒரு சவாரி, ஈவினிங் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சாயந்தரமாக தான் ஒரு சவாரி எடுத்தின்னு செய்யாறு எது மாதிரி ட்ராப் பண்ணுறது வருஷம் போனேன். ஈவினிங் 1:30 அது கிளம்பும் போது அங்கே போய் அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணும்போது நைட்டு 12:30 இருக்கும். அந்த 12:30 ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே எப்பவுமே அங்கே என் வண்டிக்கு முன்னாடி சத்குரு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும். ஏன்னா தூங்கி வந்திருக்கும் போது காலையும் நீயே மாலையும்ன்ற மாதிரி சத்குரு ஃபோட்டோ இது பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்னுடைய இது எப்பயுமே. ஸோ அதனால் முன்னாடியே இருக்கும். அப்போ வரும்போது தனியாக நான் மாட்டினு ஒரு எப்படி சொல்லலாம், அது சொல்லலாம், ஒரு சொல்லப்போனால் அது ஒரு பைத்தியகாரங்க தீர்மானம் கூட சொல்லலாம். நானே தனியாக பேசிட்டு வரேன் சத்குருவுக்கு கூட, சத்குரு என்ன சத்குரு இந்த ஏழைக்கு ஒரு வாய்ப்பு தரமாட்டியா, இதுக்கப்புறம் எந்த பிரிவில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நைட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டிகிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா காலையில் திடீர்னு ஒரு அண்ணா ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி டிரைவருக்கும் ஷார்ட்டேஜாக இருக்குது, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை ஒன்றும் புரியல எனக்கு, என்னடாது 2ஆம் தேதி காலையில் ஃபோன் பண்ணுறாங்க, ஏன்னா இது போய் திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் இருந்ததுக்கும் அந்த நான் வண்டி எடுத்து போய் ட்ராப் பண்ணுற இடத்துக்கும் ஒரு 100-120 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்துல வந்து காலையில் 1:00 ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன், ஆஃபீஸ் ஃபோன் பண்ணோன்னே என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ எம்டியாக வந்தேன்னா அதுக்குண்டான காசு நீ கொடுத்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வர சம்பளமே ஒரு நாளைக்கு தான் மிஞ்சி போனால் ஒரு 600 ரூபா சம்பளம் வரும். ஆனால் அங்கேருந்து நாங்கள் போய் ட்ராப் பண்ணோன்னா 2000 ரூபா கொடுத்துட்டு தான் நாங்கள் எத்தனை மாதிரி வண்டி எம்டிஆர் ட்ராப் பண்ணோம். இப்படியே சரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், அது இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது கடைசியில் போகுமா போக மாட்டோமா மிஸ் பண்ணுறோமான்னு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் மனசுக்குள்ளே சத்குரு அப்படியே ஒரு இதில் இருந்துனே இருந்தது. திடீர்னு ஒரு சவாரி வந்து நேராக எத்தனை போயிட்டு அங்கே சென்னைக்கே வந்து மயிலாப்பூர் எதுவுமே ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு சவாரி வந்து மயிலாப்பூரில் எதுவுமேட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸுக்கு வந்தால் 3:00 அன்றைக்கி 3:00 இது பண்ணுறோம், சனிக்கிழமைன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை நான் 3:00 வந்தால் தான் நான் உங்களை கணக்கெலாம் முடிக்க முடியும் அப்படி இப்படின்னாங்க. சரி நானும் அந்த 3:30 அங்கே போயிட்டு அங்கே கணக்கு கொடுத்துட்டு இது பண்ணலான்னு பார்த்தா, அப்புறம் லைசன்ஸு மெயினாக அங்கே வரும்போது ஒரிஜினல் லைசன்ஸ் அதர் ஸ்டேட்டு போகிறதுனால ஒரிஜினல் லைசன்ஸ் வேணும்னு சொன்னாங்க.
அதனால் ஒரிஜினல் லைசன்ஸும் வாங்கினோம். சரி ஃபஸ்ட்டு டியூட்டியாக இருந்ததுக்கு அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே போ அங்கே போயிட்டு கணக்கு கொடுத்து என்னென்ன அர்ஜென்ட்டாக இல்லை நான் ஒரு அர்ஜென்ட்டு இது மாதிரி எங்கள் சத்குரு வந்து ரேலி ஃபேர் வேறு இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஒன்று போகிறாங்க, அதுக்கு நான் அதில் டிரைவராக வர சொல்லியிருக்காங்கண்ணா, இது மாதிரி டியூட்டி இறங்கினண்ணா அப்படின்னா, சரி டியூட்டி இறங்கிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் லைசன்ஸ் கேட்கும்போது திடீர்னு அந்த ஓனர் வந்தால் தான் லைசன்ஸ் வாங்க முடியும், ஓனர் இப்போ இல்லை வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. இல்லை இல்லை ஓனர் வந்து தான் அவனும் பண்ண முடியாமல் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நீ போ டீசல் போட்டு இதில் கணக்கு கொடுத்துட்டு போ. ஆனால் வந்து ஓனர் வந்து வரத்துக்கு எப்போ வருவார்னு தெரியாது, அவர் வந்தால் தான் லைசன்ஸ் தர முடியும் அப்படின்ட்டாங்க. நான் போய் டீசல் அப்பயும் நல்லாது இவ்வளோ கஷ்டம், அதுக்குள்ளே இங்கே இதுலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்ன நீங்கள் வருவீங்களா வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லல, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் 7 மணிக்காக மறுபடியும் நான் போய் டீசல் போட்டு நோத்துல ஓனர் வந்துட்டார், எங்கே இருந்தோ ஓனர் மறுபடியும் பார்த்தா அங்கே கணக்கு கொடுக்குறதுல வந்துட்டார். அப்போ திடீர்னு அவருக்கு எதுவும் சொல்ல முடியல, எதுவும் அவர்கிட்டயும் போயிட்டு கேட்டேன் அது மாதிரிண்ணா அப்படின்னா, அப்புறம் கேட்கறதுக்கு முன்னாடி மெயினாக வந்து அவர் இந்த மாதிரி சொல்லினேன், இல்லை இந்த லைசன்ஸ்னா இல்லைண்ணா எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா எப்போ கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல சொல்லிட்டு நேராக போனோடனே அவர் காலையில் வந்துடும், எனக்கு லைசன்ஸ் கொடுங்கண்ணா நான் ஒரு மாதம் எங்கள் குருநாதர் கூட போகிறேன், இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் சரி பார்த்துட்டு சரிப்பா குத்தமிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைசன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் வாங்கின்னு வந்து வீட்டுக்கு வந்தேன். அன்றைக்கி சம்பளம் எனக்கு வந்து மிஞ்சி அன்றைக்கி அன்றைக்கி வண்டி ஓட்டின சம்பளம்னா எனக்கு ஒரு 500 ரூபா தான் சம்பளம், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து மொத்தத்தில் 500 ரூபா தான் இருந்தது கையில் இருந்தது. அதை எடுத்து நேராக என்ன பண்ணுறது, கோயம்புத்தூர் வரணும், வீட்லேயும் பைசா தரணும். திடீர்னு மணி அங்கேயே மணி 6 மணி 6:30 ஆகிப்போச்சு. இங்கே வந்து நான் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் 6:30 மேலே பஸ் ஏறி நான் வீட்டுக்கு வரும்போது இன்னும் 7:30 ஆகிப்போச்சு. 7:30 மேலே வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து 1-2 கலெக்ஷன் பண்ணி இருக்கிறத எடுத்து பகல் வச்சேன். வீட்லேயும் சொல்லிவிட்டு எங்கிட்ட இது மாதிரி போகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்லேயும் சரி போயிட்டு வைப்பா அப்படின்னாங்க. வீட்டுக்கு செலவு காசு தரணுமே என்ன பண்ணுறது, இங்கே ட்ரெயினுக்கும் காசு தரணும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை, 500 ரூபா வச்சுன்னு சரி இருந்தாம்மா நீ ஒரு 200-250 ரூபா வச்சுக்கோ, நான் ஒரு 250 ரூபா எடுத்து போகிறேன், நான் மீதி இருக்க நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வெறும் 250 ரூபா கொடுத்துரு, மீதி இருக்கிற 250 ரூபா எடுத்துன்னு அங்கேருந்து கிளம்பி வந்தேன். இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து இங்கே ரேலியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு மாதமாக ஆயிடுச்சு. வந்து இந்த எங்கள் குருநாதர் கூட வந்த ரேலியில் முடித்து இன்றைக்கி ஃபைனல் டேவும் முடிச்சு நல்லபடியாக முடிச்சாச்சு. இந்த வாய்ப்பு இதுக்கப்புறம் எப்போ கிடைக்கும் எந்த பிரிவில் இது பண்ணுன்னு தெரியல. எப்படி சொல்கிறதும் சொல்லுங்கள்.